ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். இன்றைக்கி முழு பழ ரோஸ்ட் ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். நான் இன்றைக்கி மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கான அளவு சொல்கிறேன். இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு அவல் எடுத்திருக்கேன். இது எந்த மாதிரி இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு 5 பழம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க, அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. அவல் இல்லாமல் இந்த தேங்காயிலும் தனியாக ஸ்டஃபிங் பண்ணுவாங்க, ஆனால் அவல் சேர்த்து பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஊர் ஸ்பெஷல் ரெசிபி. பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கும் பெரிய பழ ரோஸ்ட்டு, அந்த ரெசிபி தான். இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இங்கே வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சி அதையும் அரிசி சேர்த்துக்கலாம். இது வந்து சுத்தமான நாட்டு சர்க்கரை, அதான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்பு சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது மாவு பண்ணுவோம்ல, அதில் வந்து உப்பு சேர்ப்போம், அதனால் இதில் வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற வச்சுக்கலாம். இந்த அவல் வந்து நல்லா ஊறணும். சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவில், 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தெளித்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அவல் வந்து நல்லா ஊறி வந்துடும். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குல்ல, இனி இந்த சர்க்கரை வந்து மெல்ட்டாகி வரும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும். அப்போ அவளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், பிடிக்கிற ஸ்டேஜில் வரணும். தேவைப்பட்டால் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியும் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்படியே பண்ணாலே போதும், இது வந்து அவல் தானே சீக்கிரமாக ஊறி வந்துடும். இப்போது இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்குள்ளே பழத்தையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பழத்தில் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு இந்த கூம்பு சைடு இருக்கும்ல, அதை வந்து லைட்டாக இப்படி கீறி விட்டுக்கலாம். இங்கே வர வரக்கூடாது. அதுக்கப்புறம் இப்படி கை வச்சு இப்படி பண்ணிங்கனாலே அதை விட்டு வந்துடும். இந்த மாதிரி இந்த விதை சைடு இருக்குல்ல, அதை வந்து வேணா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக அப்படி கத்தி விட்டு. அது ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்றது தானே, அது பரவாயில்ல இருக்கட்டும். தேவைப்பட்டால் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பழத்தையும் கீறி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே இப்படி வரக்கூடாது, பின்னாடி கீறக்கூடாது, இப்படி இருக்கணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு நல்ல நீளமான பழமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த எண்டும் விட்டுட்டு நடு சைடில் மட்டும் கீறி அப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். அடுத்ததாக மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலே போதும். 3 பழத்துக்கு ஒரு 5-6 பழத்தில் பண்ணுறீங்கன்னா 1/2 கப்பு கரெக்டாக இருக்கும். இவ்வளவுமே போதும்.
இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலருக்கு பதிலாக நம்ம மஞ்சப்பொடி சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெயில் போடும்போது வேறு கலரில் வரும், ஒரு மாதிரி ரெட் கலரில் மாறிடும். அதனால் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா ஒயிட்டாகவே பண்ணி எடுத்துக்கோங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும், அதுக்காக தான். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், அப்போ தான் பழத்தில் மாவு பிடிக்கும். நம்ம சின்ன பழ ரோஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங் எதுவும் இல்லாமல் பழம்பொரி ரெசிபி வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும், எடுத்து ஊற்றுனா அப்படியே ஈஸியாக விழுற ஸ்டேஜில். இதே மாவு தான் மோதகம் பண்ணுறதுக்கும் இதுதான் நம்ம ரெடி பண்ணணும், பழம்பொரிக்கும் இப்படி தான் ரெடி பண்ணணும். சுகர் தேவையில்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். இப்போது அவலை வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பழத்துலேயும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பழமும் மாவில் முக்கி அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போது லைட்டாக தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பழத்தை எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணி சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டு அந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வரும் பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் எடுத்துக்கலாம். ஒரு சைடு செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போது அதே மாதிரி எல்லா பழத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பரான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.